அரசியல் கட்சியை தொடங்க உள்ள நடிகர் ரஜினிகாந்தை மூக்க அழகிரி விரைவில் சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அரசியல் கட்சியை தொடங்கி சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவேன் என அறிவித்திருக்கிறார் ரஜினிகாந்த் தற்போது மக்கள் மன்ற நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர் ரஜினிகாந்தை பல்வேறு பிரமுகர்கள் சந்தித்து வருகின்றனர் இந்நிலையில் தீவிர அரசியலில் இருந்து ஒதுங்கியிருக்கும் மூக்க அழகிரி ரஜினிகாந்தை சந்திக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இச்சந்திப்பு மரியாதை நிமித்தமானதாக மட்டும் இருக்கும் எனவும் அத்தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழகத்திற்கான நிதி குறைந்தால் போராட்டம் நடத்துவோம் என்று மத்திய அரசுக்கு அமைச்சர் ஜெயக்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை அடிப்படையில் நிதி ஒதுக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசுக்கு கர்நாடகம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது மத்திய அரசின் திட்டத்திற்கு எதிராக போராட தென் மாநிலங்களுக்கு கர்நாடகம் அழைப்பு விடுத்துள்ளது தென் மாநில முதல்வர்களுக்கு அழைப்பு விடுத்து சித்தராமையா கடிதம் எழுதியிருந்தார் குறித்து சென்னையில் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு அல்ல தமிழகத்திற்கு ஏற்புடையது ரூபாய் இருபதாயிரம் கோடி நிதி குறைக்கப்பட்டுள்ளது மாநிலத்தின் நிதி தன்னாட்சி பேணி காக்கப்பட வேண்டும் நிதி பகிர்வு உயர்ந்தாலும் தமிழகத்திற்கான வருவாய் சரியாக கிடைக்கவில்லை நிதி குறைந்தால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று அமைச்சர் ஜெயக்குமார் மத்திய அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார்